எங்க சேனல் சார்பா அனைத்து இந்திய மக்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிக்கன்ல நம்ம எப்படி கட்லெட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த சிக்கன் கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நறுக்கின வெங்காயத்தை கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் போட்டு நல்லா இலக்கிக்கோங்க. வெங்காய கலர் நல்லா மாறுற அளவுக்கு நல்லா இலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து 65 மசாலா போட்டு ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துனா போதும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. அதுவும் வந்து காரத்துக்கேற்ப தான். அப்புறம் நம்ம என்ன சேர்த்தணும்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதோட நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வெங்காயத்தோட இந்த மசாலா ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு நல்லா இலக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறமா, இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மசாலாவோடு நம்ம சேர்த்திக்கணும். சிக்கனை வந்து 65 மசாலாவோடு ஊற வச்சு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா சேர்த்துனதுக்கப்புறமா இந்த வெங்காய மசாலா கூட நல்லா இலக்கிக்கோங்க. இப்போ வந்து அந்த சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு முட்டையை வந்து உடச்சி பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை நல்லா சால்ட் லைட்டாக போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. முட்டை வந்து கொஞ்சம் நல்லா நொற வர அளவுக்கு நம்ம வந்து இலக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த சிக்கன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது நல்லா வெந்து வந்துருச்சு. அதை வந்து நம்ம ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம கட்லெட்டுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணணும். சூடாக வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி சிக்கனை நல்லா ஒரு பெரிய பவுலில் வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருந்தேன். அதே வந்து இந்த சிக்கனோட நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம். கையில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து மல்லித்தலையும் சேர்த்திக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கட்லெட்டுக்கு செய்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் வரும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அதே மாதிரி கையில் தண்ணியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சிக்கன் மசாலாவோட நல்லா இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா அமுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கட்லெட்டுக்கு எப்போவுமே வந்து இந்த மசாலாலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கணும். தண்ணி மாதிரி இருந்தால் உங்களுக்கு வராது. எண்ணெயில் போட்டதுமே பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு வந்து நம்ம ப்ரெட்டை வந்து நல்லா பவுடர் பண்ணி ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா கட்லெட்டுக்கு இதுதான் வந்து மெயினானது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஐ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கு
நம்ம வந்து கட்லெட்டுக்கு இந்த உருளைக்கிழங்கு இந்த சிக்கன் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, கையில் ஈரம் படாமல் அதை நல்லா ஒரு உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. உருண்டை பண்ணி நம்ம இன்னொரு கையில் வந்து வடக்கி தட்டுற மாதிரி ரவுண்டான ஷேப்பில் மாறாமல் கரெக்டான பதத்தில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரையாக இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. தண்ணி மாதிரி இருந்தால் உங்களுக்கு கட்லெட் வராது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு முட்டையை வந்து உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிருந்தோம்ல, அதில் வந்து இந்த கட்லெட்டை வந்து ரெண்டு பக்கமும் வந்து இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸோட ரெண்டு பக்கமுமே வந்து படுற அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த கட்லெட் செய்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, அதே மாதிரி எண்ணெயும் இது உறிஞ்சாது. இதே மாதிரியே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்லெட்டையும் வந்து முட்டையோட முக்கி இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸோடு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த டைமில் நம்ம ஒவ்வொன்றா வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாமே வேக வச்சு தானே நம்ம இது பண்ணியிருக்கோம், அதனால உள்ளே இருக்கிறது வேகணும்னு அவசியம் இல்லை. மேலே இருக்கிற அந்த பிரெட்டு வந்து கலர் மாறின அளவுக்கு வெந்தால் போதும். மாதிரி ஹை ஃப்ளேமில் எடுத்துகிட்டு கலர் மாறினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப இது ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுமாரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி எல்லாம் உதிர்ந்து வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி கலரில் வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள் இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இது வந்து நாங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கட்லெட் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி தான். உருளைக்கிழங்கு சிக்கன் இருந்தாலே போதும், இது ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். இது கூட வந்து நம்ம சாஸ் ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த கொரோனா டைமில் எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, உடம்பையும் அதே மாதிரி ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க, நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. சுவையான சிக்கன் கட்லெட் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு வந்து இப்போது ரெண்டாக பிச்சு காட்டுறேன். பாருங்கள் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு, வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது கூட நம்ம வந்து சாஸ் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா புகழும் இறைவனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் போடுற வீடியோ வரும்.